ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டினார் டாட்டம் சமையல். இன்றைய சமையலில் நம்ம வந்து நாட்டுக்கோழி வறுவல் வந்து செய்ய போகிறோம். நாட்டுக்கோழி வறுவல் செய்கிறது வந்து நாட்டுக்கோழி வாங்கி அதை வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதோடு வந்து நம்ம சோம்பு, பட்டை, கிராம்பு, காஞ்ச மிளகாய் அஞ்சு எடுத்திருக்கேன். கருவேப்பிலையெல்லாம் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் ஒரு 20 எடுத்திருக்கேன். 2 தக்காளி, பூண்டு உரிக்காமல் அப்படியே எடுத்திருக்கேன். இதோட நம்ம வந்து மிளகு சீரகத்தூள், மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து நாம் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறோம். சோம்பு போடுறோம். சோம்பு நல்லா பொரிஞ்சோன்னா பட்டை, கிராம்பு நல்லா போடுறோம். நல்லா பொரிஞ்சு வந்தோன்னா காஞ்ச மிளகாய் அஞ்சு போடுறோம். நல்லா பொரிஞ்சோன்னா கருவேப்பிலை போடுறோம். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் நம்ம போடணும். அந்த சின்ன வெங்காயம் 20 வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். எந்த ஒரு குழம்புக்குமே சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால சின்ன வெங்காயம் போடுறேன். இந்த நாட்டுக்கோழி வறுவல், நாட்டுக்கோழி ரசம்லாம் வந்து ரொம்ப அந்த குழந்தை பெற்ற தாய்க்கெலாம் ரொம்ப நல்லது. அந்த குழந்தை பிறந்து 1 வாரத்துக்குள்ளே அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். தக்காளி போடுறோம். தக்காளி வதங்கினோடனே சிக்கன் போடுறோம். சிக்கன் போட்டு நல்லா வதக்குறோம். அதையும் நல்லா வதங்கினோடனே 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போடுறோம். ஏற்கனவே நம்ம வந்து காரத்துக்கு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. மிளகு சீரகத்தூள் 2 ஸ்பூன் போடுறேன். எல்லாம் நல்லா வதங்கி வந்தோடனே உப்பு போடுறோம். இப்போ தேவையான தண்ணி ஊற்றிக்கிறோம். இது வந்து நல்லா வேகணும் நாட்டுக்கோழினால், அதனால் கொஞ்சம் தண்ணி கூடவே விட்டு நல்லா வேக விடணும். மூடி வச்சிடும். நல்லா வெந்து வத்தி வந்துருச்சு. இப்போ மிளகு பூண்டு வந்து நல்லா நச்சுட்டு அதோட போடுறோம். நல்லா கிரேவியாக வந்துருச்சு. நாட்டுக்கோழி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நாம் வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். சாதத்துக்கும் நல்லா சைடிஷாகவும் சாப்பிட்லாம், போட்டும் சாப்பிட்லாம். இது ஒரு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. இது வந்து சின்ன குழந்தைய பெரியவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி நீங்களும் ஃபேமிலியோடு செய்து சாப்பிட்டு மகிழுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.